அவனுடைய திருமார்பை விட்டு அவன் என்னுமே பிரிவதில்லை. இவருடைய கடாக்ஷமானது பலி சக்கரவர்த்திக்கு விழுந்திருத்தனாக நான் போகின்ற காரியம் எனக்கு சக்சஸ் ஆகாதுன்ற பெருமாள் எண்ணி மார்பிலே வந்து கிருஷ்ணாஜனத்தை மறைச்சுன்னு போனார். மான் கொண்டதோல் மார்பில் மானியாய் மாவளிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமானை என்று பெருமாளே வந்து அந்த பிராட்டினுடைய அந்த திருஷ்டியை மறைச்சுன்னு போனேன். ஏன்னா பிராட்டி இருக்கும் இடம் எல்லாம் சகல சம்பத்தும் வரும் இல்லையா. இப்ப இதுல சொன்ன மாதிரி நம்ம சீசுதுல சாய்ச்ச மாதிரி எந்தெந்த இடத்துல பிராட்டி நோக்கணும்னு நினைக்கும் போதோ இப்ப தென் திசை பார்த்து பிராட்டி திரும்புறான்னாக்கா அவ திரும்பத்துக்குள்ளே அவருடைய அனுகிரகமானது அந்த திசைக்கு போய் அந்த அனுகிரகம் பண்ணிட்டு போயிடுமா. அவ்வளோ பிராட்டியினோட காருண்யம் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட பிராட்டி ஒரு க்ஷணமும் பெருமாளை என்றுமே பிரிவதில்லை. அதான் சொன்னார் அகலகில்லே நிறையமன்று அலர்மேல் மங்கை உரைமா இருப்பான்னு சொன்னார். அதே விஷயத்தை சுவாமி அம்மாழ்வா விஷயத்தை இங்க வந்து சுவாமி தேசிகன் எடுத்திருந்து நமக்கு அகலகெல்லாம் திருமகளார் அன்பர் வந்தார். இந்த திருமகளுக்கும் என்றுமே பிரியாத இந்த திருமகள் மகாலட்சுமிக்கு நாதனான இந்த பேரருளாளன் வந்தார் என்று முதல் வரையிலே சாய்ச்சறிங்க. அடி இரண்டும் ஆறாக தந்தார் வந்தார் எம்பெருமானுடைய திருவடி. இந்த ரெண்டு திருவடிகளையும் அடியாகளுக்கு என்றுமே உபாயமாகவும் காட்டி தந்தவர் இந்த பெருமாள். மாம் ஏகம் சரணம் பிரஜாண்டு கையை இப்படிதான சீனிவாசன் வச்சுட்டு இருக்காரு இல்லையா. இந்த திருவடியை பாடுறா அப்படின்னு வச்சுட்டு இருக்க உப்புளையப்பன் வச்சுட்டு இருக்க. ஏன்னா என்னோட திருவி திவ்யமங்க வீரத்தினிய திருவாழி திருத்தங்க திருவடியை செய்விடா, அதுதான் உனக்கு உபாயம்னு. அப்படிப்பட்ட திருவடியை நமக்கு ஆறாக தந்த இதுதான் உனக்கு வேறு உபாயம் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பக்தி யோகம் முதலிய அனுஷ்டிக்கிறதுக்கு சக்தி இல்லாதவர்களுக்கும் புகழெல்லார் புகழாகும் புனிதர் வந்தார். மகரிஷிகள் எல்லாரும் சில பேரெல்லாம் பக்தியோகம் பண்ணி நான் என்னுடைய ஆத்மாவை தரிசனம் பண்ணி ஆத்ம தரிசனம் ஆனது கைவல்யம்னு பேர். இத்தர சித்தாந்தத்திலே அந்த கைவல்யம் தான் மோட்சம்னு சொல்றான். ஆனா நம்ம சித்தாந்த பிரகாரம் அதை தாண்டி மோட்சம் இருக்குன்னு சொல்லி இந்த கைவல்யத்தையும் புனக ஆபத்தி பண்ணி அதன் மூலமாக பிரம்மனை பிரம்மன்னா பிரம்மாவில்லை பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணி அதன் மூலமாக மோட்சம் போன அவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இப்படி எவனொருவன் இந்த யமனியவ ஆசனங்கள்லாம் பண்ண முடியாமல் அப்படின்னு அனுஷ்டிக்கிறேன்னு பண்ணாலும் பாதியில தடப்பட்டதுன்னா அந்த ஸ்தானத்துல நின்றுன்னு பெருமாள் அதை தலை கட்டி வைக்கிறான்னு சொன்னான். இப்ப நம்மள மாதிரி இருக்க மனுஷாலாம் சரணாகதி ஒண்ணுதான் உபாயம். இந்த கலியில வந்து பக்தியோகமானது அதர்மம் தான். அது செய்யறதுக்கு யாருக்கும் சக்தி கிடையாது இந்த இடத்துல. அதனாலதான் ஆழ்வாராதிகளும் பாஷிகாராதிகளும் சுவாமி தேசிகன் எல்லாருமே நம்ம வந்து சரணாகதி ரூபத்திலே போயிட்டார். நாதமணிகளுக்கு யோக சாஸ்திரம் தெரியும். இருந்தாலும் சரணாகதியை அனுஷ்டிச்சுட்டா காலத்துக்கு தகுந்த மாதிரி அவ பெருமாள் திருவடியை காட்டி கொடுத்தா அப்படி புகழ் எல்லார் புகழாகும் புனிதர் வந்தார். பக்தியோகம் முதலிய வேறு உபாயங்களை அனுஷ்டிக்க சக்தி இல்லாத நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சகல சேதனர்களுக்கும் அந்த உபாய ஸ்தானத்தை பெருமாளே நின்று நாம்களே பக்தியோகம் பண்ணதா பெருமாள் நினைச்சுண்டு நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறான் என்று இந்த பாசுரத்திலே மூன்றாவது வரையிலே சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் இல்ல புகழ்வார் வந்தார் அப்படின்னு. திகழ்வார்னா பிரகாசிப்பவன் ஒரு அர்த்தம் உண்டு. பொன்னுலகனா எங்க இருக்கு? பூலோகம் பொன்னுலகா, பிரம்மலோகம் பொன்னுலகா, சத்தியலோகம் பொன்னுலகா, இல்ல பாதாளலோகம் பொன்னுலகா, ஈரேழு பதினாலு லோகத்தின் பொன்னுலகு அப்படின்னா சாட்சாத் சீவை கொண்டதுதான் அது குறிக்கும். அல்ல பரமபதத்திலே பெரிய பிராட்டியாடு எம்பெருமான் எப்பொழுதும் பிரகாசித்து பிரகாசித்து கொண்டிருப்பவன் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதனி நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோன்னு சொல்லிட்டு திருவாய்மொழி மூணாவது பத்திலே முதல் தசகத்திலே முதல் பாசனத்திலே சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். அவனுடைய ஒளியானது பரஞ்சுடருடம்பாய் அப்படி இருக்கக்கூடியதான பெருமாளுடைய திருமேனி. அப்படிப்பட்ட திருமேனி உடையவன் பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார். வைகுண்டலோகத்துல எல்லாம் ஜோதிர்மயம் பெருமாள் அப்படியே தகதகதகதான் இருப்பார். அங்க பிராட்டி வாருடைய என்றும் பதினாறா யுவாவாக அதுதான் சாஸ்திரம் அந்த இடத்துல. அவ்வளவு யங் ஃபெலோ பெருமாள். அப்படிப்பட்ட பெருமா பரவதத்தே தன்னுடைய பிராட்டிமாரோடு என்றுமே வந்து நமக்கு வந்து பிரகாசத்தோடு ஜோதிஷோடு தேசு ஒத்தார் இல்லையென்னும் தெய்வநாயகன் சுவாமி தேசிகன் நவமணி மாலையில சாதிச்சார். அப்படி தேசை உடையவனாய் இருக்கான்.
அடுத்தது பார்த்தா அகிலமெல்லாம் ஆனந்தமானார் வந்தார். தம்முடைய செல்வம் இந்த லீலா விபூதி நித்திய விபூதியான ஸ்ரீ வைகுண்ட லோகம். லீலா விபூதியானது இந்த பூலோகத்தை பெருமாள் வந்து தசாவதாரம் பண்ணி இதெல்லாம் நமக்கு பண்ணி காட்டினான். கிருஷ்ணனா வந்தான், ராமனா வந்தான், வாமனன், திருவிக்கிரமன், நிசும்மன், வராகன், இப்படி பெருமாள் வந்து எல்லாத்தையும் காட்டினர். அப்படிப்பட்ட லீலா விபூதி, நித்திய விபூதி, அப்படி திரிமேனி குணங்கள் ஆகிய அனைத்தும் நித்தியமுத்தர்களுக்கு ஆனந்தமாய் தோற்றுவாய் நிற்குவன். இந்த திரிமேனி மொத்தம் எந்த விபூதியிலையும் போனா எல்லாருக்கும் இன்பம் அளிப்பவன். அகிலமேலாம ஆனந்தமானார் வந்தால் பூலோகத்துக்கும் சரி, சிவகண்ட லோகத்துக்கும் சரி, முப்பத்தும் போல் தேவர்களுக்கும் சரி, எப்படியுமே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனான ஆனந்தமயன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு அந்த இடத்துல. அப்புறம் என்ன சொன்னா, அடியினக்கு வைத்து அடிமை கொள்வார் வந்தார். நம்மள மாதிரி சேஷவிருத்தி எம்பெருமானுக்கு அடிமை செய்வது நம்மளுடைய தலையெழுத்து. ஏன்னா பெருமாள் நியமிச்ச கைங்கரியம் நம்ம ஆச்சாரியாள் பகவத் பாஷ்யகாரர் சுவாமி தேசிகள்லாம் உத்தரகிருத்தியம்னு ஒரு விஷயம் சொல்றோம். உத்தரகிருத்தியம்னா என்னன்னு கேட்டாக்கா, சரணாகதி பண்ணிட்டு இந்த ஜீவன் நம்மள நம்ம எத்தனை வருஷம் இருப்போமோ உயிரோட இருப்போமோ தெரியல, அது வரையந்த நீ என்ன பண்ண வேணும், நான் பெருமாளை வந்து தியானம் பண்ணணும், பொன்னால முடிஞ்ச கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ண வேண்டும், பாகவத உபசாரம் படாம இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் ஆச்சாரியால் சொல்லியிருக்கலாம். அப்படி எம்பெருமான் வந்து இந்த ஜீவாத்மாவை இந்த திருவெளிக்கு வைத்து அவனுக்கு நித்த கைங்கரியம் கொடுக்கிறார். நான் பண்ணும் கைங்கரியத்தை எம்பெருமான் ஏத்துக்கிறார். கடைசி மூச்சு பரையந்தான் கைங்கரியம், மூச்சு முடிஞ்சோ நம்ம வைகுண்டத்துக்கு போய் அங்கேயும் கைங்கரியம் தான் பெருமாள் நியமிச்சிருக்கார் இந்த இடத்துல. அதனால அடியினக்கு வைத்து அடிமை கொள்வார் வந்தான்னா நம்ம கிட்ட இருந்து கைங்கரியத்தை பெருமான் சுவீகரிச்சுக்கிறாங்க. இது தேவையில்லையா சுவாமி, ஜீவாத்மாவை நீ வந்து இத்தனை ஜென்மா முன்னாடி படைச்சிருக்க வேண்டாமே அப்படின்னு வச்சிருந்தாலும் பெருமாளுக்கு ஒரு லீலை. அதனாலே பெருமாள் என்ன பண்றான், நம்மள மாதிரி லோகத்தெல்லாம் இந்த லோகத்தை படைச்சு சேதனாச்சேதனெல்லாம் படைச்சு அவர் சித்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்க, அவர் சத்திய அவர் வந்து என்ன கேட்டா சர்வ சுதந்திரர், அவரை யாரும் எந்த கேள்வியுமே கேட்க முடியாது, அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். இல்லையா நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு தான் ஃபைனல்னு சொல்றோம். இந்த லோகத்துக்கே சிவன் நாராயணுடைய வாக்கு தான் ஃபைனல், அதுதான் கீதை. அப்படி இந்த ஜீவாத்மாவை முப்பத்து முப்பது தேவர்களையும் அவன் திருவடிக்கு கைங்கரம் பண்ணும்படியாக நியமிக்கிறான். அதான் அடியின கீழ் வைத்து அடிமை கொள்வார் வந்தார். பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். பகல் ஒன்றாய் இரவழித்தார் வந்தார் தானே. இந்த முக்தியில வந்து முக்திய ஒரு பகலாக்கி இந்த சம்சாரத்தை ஒரு ராத்திரி ஆக்கிட்டான் பெருமாள். நம்ம இங்க இருக்கோம்னா சாஸ்திர பிரகாரம் இங்கெல்லாம் ராத்திரி தான், ஏதோ சூரியன் வரார் போறார், நம்மளும் சந்தியானம் மத்தியானம் பண்ணிட்டு சம்சாரத்தை ஓட்டின்னு இருக்கோம்னா நமக்கு எது பகல்னா வைகுண்டம் எப்ப போறோமோ அப்பதான் நமக்கு பகல், அப்பதான் ஜோதிஷ், அப்பதான் ஒளி. சம்சாரமாகிய காலராத்திரின்னு பேரு, பெரியவா வச்ச பேர். இந்த சம்சாரமாகிய காலராத்திரியிலேந்து நம்மளை வந்து கூட்டும் போற கழியாத கருவினைகள் படிந்தரம்மை காலவிரு வெந்தொருகால் காதல் செய்து பழியாத நல்வினைகள் படிந்தா தாளில் பணிவித்து பாசங்கள் அடைய நீக்கி சுழியாத செவ்வரையுள் துணைவரோடே தொடையாத பேரின்பம் தர மேலேற்றி அழியாத வருளாழி பெருமாள் செய்யும் அந்தமெல்லாம் உதவியெல்லாம் அளப்பாரே அப்படின்ட்டு அமிர்தா சுவாதின சாதிச்சார். அது இன்னும் உங்களுக்கு உபன்யாசம் சொல்லல, அப்படி சாதிச்சிருக்கார். இந்த இந்த முக்தியானது ஒரு பகலாயும் இந்த சரீரம் இங்கே பூலோகத்தை கர்ம உபயோகி இருப்பது நம்மள மாதிரி இப்ப வாழ்ந்துட்டு இருக்குமே இங்க இவர் ராத்திரியாயும் இந்த ராத்திரியை ஒழிச்சுட்டும் இந்த ஜீவாத்மாவுக்கு முக்கியாக பகலை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பகலண்டா இரவழித்தார் வந்தார் தாமே அப்படின்னு. அடுத்தது பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தான்ட்டு ஏழாவது வருட சொல்லியிருக்க. இது வந்து ஜெயத்ரத வதத்தை வந்து சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார் அந்த இடத்துல. ஏற்கனவே ஒரு பாசனத்துல விஷயம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை பத்தி, நம்ம அதை திருப்பி ஒரு தான் சொல்லிடுறேன். அடியேன் எல்லாருக்கும் பாரதம் தெரியும், ஜெயத்ரத நான் வந்து சம்ஹாரம் பண்றேன்ட்டு அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிட்டார் யுத்தத்துல. அப்ப வந்து அவனை வந்து துரியோதனாதையில் கொண்டு ஒழிச்சு வச்சிடறான், அவன் தேடி தேடி பாக்குறான் கிடைக்கல. சரி நான் வந்து அக்னி பிரவேசம் பண்றேன்ட்டு பெருமாள்கிட்ட சொல்லிட்டு அக்னியை மூட்டிட்டான். அப்ப பெருமாள் என்ன பண்ண, என்னடா இவன் வந்து இவனை வச்சுதான் வேலையை நடத்தணும், இவன்
செத்து போறேன்றான் சொன்ன பெருமாள் வந்து செத்த போரு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் சக்கராதத்தாலே சூரியனை மறைச்சுட்டார், அஸ்தமிச்சு போச்சுன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். உடனே துரியோதனாதிகள் என்ன பண்ணிட்டா, உடனே வந்து ஆஹா நாங்க ஜெயிச்சுட்டோம், எப்படி அர்ஜுனன் அக்னிவிரேசம் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ண குகையிலேருந்து வெளில வந்துட்டான். அப்ப சொன்ன துரியோதனன் சொன்னான், நீ போகாத, வேற ஏதோ மாயா இருக்கு, இன்னும் இத்தனை நாடி இருக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு, திடீர்னு ஏன் இந்த மேகம் வந்ததுன்னு தெரியல, ஜெயத்திரதான் வெளில போகா, ஜெயத்திரன் துரியோதனுடைய தங்கையினுடைய புருஷன் ஹஸ்பண்ட், நீ போகாதரா போகாதரான்னு அவன் என்ன பண்ணான், துரியோதனன் செத்து போத நான் பார்க்கணும், இவன் அர்ஜுனன் செத்து போத நான் பார்க்கணும்ட்டு ஓடி வந்துட்டான் வெளியில. அவ்வளவுதான் பெருமாள் பார்த்தார், அவன் தலையை பார்த்தாரு, இங்க பார்த்த உடனே டக்குன்னு சக்கரத்தை எடுத்தார், சூரியன்ல இருந்து வந்தா சூரியன் பிரகாசித்தார். இன்னும் அஸ்தமனமால அர்ஜுனா போடுறா பானத்தான்னு சொன்னார், அர்ஜுனன் ரெடியா இருந்தான் பானம் போடுறதுக்கு, இப்ப அடிக்காத இவன் தலை வந்து அவன் அப்ப மடியில போய் விழுணும்னா, ஏன்னா என்னுடைய மகனை கொல்றவன் அவன் தலை வெடிக்கணும் அப்படின்ட்டு என் மகன் தலைய தொட்டவன் தலை வெடிக்கணும்னு அவ அப்பா வந்து வரம் வாங்கிட்டு இருக்காரு. அதனால அவர் ஒருத்தர் தபஸ் பண்ணியிருந்தார், அர்ஜுனன் போட்ட பானமாது ஜெயத்ரதன் தலைய சதைச்சுண்டு நேரம் அந்த தலை அம்போட போய் அவர் அப்பா மடியில ஒன்னு உடனே தலையை தூக்கி, ஐயோ இது என்ன தலை தூக்கி போட, அவ்வளவுதான் அப்பாவும் காலி பிள்ளையும் காலி. பெருமாள் பாருங்க மூணு விஷயம் நடத்திருக்காரு, இதுல நாலுன்னு சொல்லலாம். எப்படின்னா சக்கரத்தால சூரியனை மறைச்ச ஒரு விஷயம், மறைச்சதுனால ஜெயத்ரதன் வெளில வந்தா ரெண்டு விஷயம், அவன் வெளில வந்தாலும் அர்ஜுனன் பானம் போட்டான் மூணு விஷயம், பானம் போட்டதா ஜெயத்ரதன் போனா அவன் அப்பாவும் போயிட்டான். பாருங்க எப்படி பெருமாள் காய் நகத்துற தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு, அதான் பகலொன்றா இரவழித்தார் வந்தார் தவை, புனக திருப்பி பகல் வந்துருச்சு பெருமாளால. அது அப்படியே நம்ம சம்பிரதாயத்தை சொல்லும் போது இந்த கதைய, வைகுண்டம் தான் வந்து ஜோதிஷு, இங்க இருக்கிற லோகம் எல்லாம் ராத்திரி, இந்த காலராத்திரி ஆகிய சம்சாரத்தை ஒழிச்சு நமக்கு பகலாகிய வைகுண்டத்தை பெருமாள் கொடுக்கிறான்னு சுவாமி தேசிகனது தாத்பரியமா சாட்சிக்க இந்த பாசரத்துல, பகலையெல்லாம் திருமகளார் அன்பர் வந்தார், அடியிரண்டும் மகனாக தந்தார் வந்தார், புகழெல்லாம் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார், அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார், அடியினுக்கு வைத்தறிமை கொள்வார் வந்தார், பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார், பகல் ஒன்றா இரவழித்தார் வந்தாராமே என்று இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் நிறைவு பண்ணுறது. அடுத்ததான பாசுரம் வந்து இது துவயார்த்தம், பிரியாட்டி பத்தி சொன்ன பாசனம். அடுத்த ரெண்டு பாசனங்கள்ல சரம ஸ்லோகம், சர்வ தர்மான் பரித்தஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்ட்டு கீதாச்சாரியன் நமக்கு கீதனுடைய இறுதியில கொடுத்த சரணாகதி மந்திரம் அது. இதுல இந்த பாசனத்துல அற்புதமா அதுவும் பாரத விஷயமா சாய்க்கிறார், ஆனா அங்கதான நமக்கு வந்தா கீதா உற்பத்தி ஆச்சு, நமக்கு ஏற்காலையதான் கீதா உற்பத்தி ஆச்சு. தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார், தரணிபரா பின்பாரம் தவிர்த்தார் வந்தார், அருமறியன் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார், அஞ்சிரணி என்னை அடையன்றார் வந்தார், தருமலாம் தாமாகி நிற்பார் வந்தார், தாமேனும் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தார், பரம் எனது நீ புலம்பேல் என்றார் வந்தார், பார்த்தனுக்கு தேரூர்ந்தாறு வந்தாரு தாமே. அற்புதமான பாசுரம், கிருஷ்ணனுடைய சௌலபியத்தை காட்டக்கூடியதான பாசுரம், சரணாகதிக்கு அர்த்த விசேஷமாய் இருக்கக்கூடிய பாசுரம். எப்படி இந்த பெருமாள் வந்து ஒரு கிருஷ்ணாவதாரம் பண்ணான், ஒரு பரமதநாதன் வந்து கிருஷ்ணனாய் மாடுகளிடத்திலே தானும் புகுந்து, நான் கோசகன் உங்களுக்கெல்லாம் உற்ற நண்பன், உன்னுடைய பந்து, உன்னுக்கு மாமன் மச்சான் எல்லாம் நாதான் அப்படின்னு பெருமாள் காட்டக்கூடியதா ஒரு அவதாரம். அதனாலே தர்மபுத்திர எல்லாத்தையும் இழந்துட்டார், தம்பிகளை இழந்த தன்னுடைய பத்னியாகிய அந்த இவளையும் இழந்துட்டார், பாஞ்சாலையும் இழந்துட்டார் சூதுல. உடனே சரி தூது போனும் அப்படின்ட்டு பெருமாளை பிரார்த்தனை பண்ணா, பெருமாளும் சரி நான் போறேன் அப்படின்னு பெருமாள் புல்லாங்கல் எடுத்து கிளம்பிட்டார். அதுதான் சொன்ன தர்மன் பிரார்த்தனை பண்ண அஞ்சு பேரும் சரணாகதி பண்ணாரு, கிருஷ்ணனை எங்களை இப்படி வந்துச்சுத்தானே துரியோதனன், சுவாமி ஏதாவது உபாயம் பண்ணும், கொஞ்சம் கிராமத்து தானே நீங்க வந்து எங்களுக்கு சம்பாரிச்சு, அஞ்சு ஊரு கேளு அஞ்சு வீடு கேளு, வீடு கூட ஊசிமனை கூட இல்லைன்னு சொல்லிட்டான், திருணமளவு கூட
இங்க ஏதோ ஒன்று அவளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறான். அதுக்கோசம் பெருமாள் ஒரு தூதனாய் போனான். ஏன் கிருஷ்ணாவதாரத்துல பெருமாள் தூது போடார் அப்படின்னா, ராமாவதாரத்தை திருவடி வந்து தூது போன பிராட்டி கிட்ட போனதாலே அவர் ரொம்ப இந்த மைந்தன் அஞ்சனை மைந்தன் அவ்வளவு பெரிய பக்தன். இந்த அதுக்கு தனியா ஒரு காண்டம் சுந்தரகாண்டம்னே வால்மீகி பகவான் எழுதிட்டு போயிரு. சுந்தரகாண்டத்தை சேவித்தாலே சகல புண்ணியங்களும் கிடைக்கும் என்பதானது நம்ம பெரியவா சொன்ன விஷயம். அப்படி பெருமாள் என்னடா எங்க போனாலும் இந்த அனுமாரே சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு ஸ்ரீராமன் என்ன பண்ணார், நானும் தூது போறேன், நானும் மெசஞ்சரா போறேன், ஒரு கொரியர் பாயா போறேன்ட்டு அயோத்திக்கு சக்கரவர்த்தி பட்டம் வந்தாச்சு. ராவண சம்ஹாரம் ஆகி வந்து பெருமாள் ராஜா ஆயிட்டார், சக்கரவர்த்தி ஆயிட்டார், சக்கரவர்த்தி திருமான் போறேன்னு ஆரம்பிச்சார். போய் ராத்திரி போனார், எல்லாம் மந்திரிவார்கள்னு சொன்னான். அடியேன் தேவருடைய ஸ்தானத்துக்கு இது சரியில்லை, தேவர் ஏகபோக சக்கரவர்த்தி, நீர் எதுக்கு சுவாமி இந்த காரியத்தை பண்ணணும், அதனால போகாதியும் அப்படின்னு தடுத்தா பெருமாள். இல்ல இல்ல சீதா பிராட்டின்னு தடுத்தா, இல்ல இல்ல நான் போயிட்டு வரேன், சிலவமும் இஷ்டம் சுவாமின்னு சொல்லிட்டான். உடனே பெருமாள் என்ன பண்ணார், சரி ராத்திரி மார்வேஷம் போட்டு கிளம்பினார் ராமன். போய் ஒரு ஆம தட்டர், நான் வந்திருக்கேன் உங்க ஆத்துக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுமா? ஐயோ ராமனா, எங்க பிரானா வந்திருக்குது. ஆமா நான் தான் வந்திருக்கேன், உனக்கு ஏதாவது பண்ணணும் சொல்றதுக்கு கொரியர் பாய் வேலை இருக்கா, நான் பண்ணிட்டு வரேன், யார்டே அட்டை கொடுக்கணுமா, தயிர் மோர் காபி பொடி அட்டை பக்கத்துல கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு பெருமாள். ஐயோ சுவாமி, உம் வேலை இல்ல சுவாமி, உம் வேலை நீ வந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணும், யூஆர் அன்ஃபிட் ஃபார் கொரியர் பாய் ஒர்க் அப்படின்னு யூஆர் டிஸ்குவாலிஃபைடுன்னா எல்லாரும். இது என்னடா, அது என்கிட்ட ஒத்தமே வேலை தர மாட்டேன், நடந்த அனுமாரை கூட்டு அப்படி வேலை பண்ணா எல்லாரும், அவன் இப்படி கொண்டாடுறாள் திருவிடி திருவிடின்னு சொல்லிட்டு என்னை வச்சுதான் நடந்தது, அவனுக்கு நல்ல பேர் வந்துடுதே அப்படின்னு பெருமாளுக்கு இது. நம்மளும் அந்த வேலையை பண்ணி பார்ப்போம், என்னதான் அது ருச்சி இருக்குன்னு பெருமாள் பார்த்து இந்த வேலையை எடுத்து வந்து எடுத்த சரியா. ராமாவதாரத்துல அவருக்கு வந்து தலை கட்டல. சரி அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ண, கிருஷ்ணாவதாரத்தை தூது போய் ஆணுன்ட்டு இந்த சீன்லாம் கிரியேட் பண்ணி பெருமாள் தூது வந்த ராமாவதாரத்துல அவருடைய மனோரதத்தை கிருஷ்ணாவதாரத்தை பெருமாளே பூர்த்தி பண்ணுகிறார். அதனாலே தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார், தருமன் விட்டான் அதனாலே பெருமாள் தூது போனார் என்றார்ல, தூதனாய் வந்தான். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூதன்னை வாரியினால் மாடமுனிந்து அவனே பின்னோரு தூதி ஆதி மன்னர்க்காக பிரணிதத்தார் இன்னார் தூதன் கடன் என்றான் எவுள் கிடந்தானே பார்த்தற்காயண்டு பாரதம் கை செய்து விட்ட பரஞ்சுடர் கோத்தங்காயரதம் பாடியில் குறவை பிணந்தயம் கோவலன் ஆழ்வாராதிகள்லாம் பெருமாள் வந்து தூது போனதை சொல்றான். நிறைய இடத்துல பாண்டவ தூதர்னே நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு திவுதேசம் இருக்கு, அந்த பெருமாள் தான் தூது போனார் அப்படின்ட்டு இது நிறைய வருத்தாந்தங்கள் சொல்லுவா. அப்படி என் மேலோட்டமா சொல்லிட்டு போறேன். இப்படி இந்த பேரருளாளன்தான் தர்மபுத்திரர் சொன்ன விஷயத்தை இஷ்டாவதாரத்திலே செய்து முடித்த தருமன் விட தான் தூது போனார் வந்தார் அப்படிப்பட்ட எளிமையாக்கின்னா பெருமாள் தன். என்ன சுவாமி, கிருஷ்ணன் ஒரு க்ஷணத்துல சூரியனை மறைச்சிட்டான் சக்கராஜத்தால, இப்படிப்பட்ட பெருமாள் வந்து தூது போயா என்னையா, அது அஞ்சு பேருக்கோசம் பெருமாள் இவ்வளவு தன்னை தாழ்த்திட்டு போனோமான்னு அதுதான் கிருஷ்ணாவதாரம். அதுதான் ஏ கிருஷ்ணா இந்த வெண்ணப்பானையை கொண்டு பகதாத்துல வீணா பெருமாள் வச்சுட்டு வருவார். அப்படிப்பட்ட சுலபர் கிருஷ்ணன். பெரியவனாயும் அந்த சுலபத்தன்மை பெருமாள் என்ன விட்டு கொடுக்குறா, அதே தன்னுடைய காம்பீரியத்தை பெருமாள் கிருஷ்ணன் விட்டு தரல இந்த அர்த்தம். அடுத்த தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார் தருணிபரான் தின்பாரம் தவிர்த்தார் வந்தார். நம்ம அடியார்களுக்கு எத்தனையோ பேர் பேர் பகவத்பக்தாளுக்கு எத்தனையோ சிரமங்கள் கொடுக்குறான், எத்தனையோ ராஜாக்கள் வந்து ஹிம்சை பண்றான், ஹோமம் பண்ணி இஷ்டி பண்றவாளையும் ரிஷிகளையும் எத்தனையோ அரக்கர்கள் துன்பப்படுத்துறா. அவாளெல்லாம் இந்த பூமிக்கு பாரம், அந்த பாரத்தை பெருமாள் குறைச்சான். தரணி போரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார், தம் அடியார்களுக்கு எதிரிகளை வேறறுத்து இந்த பூமியோட பெரும் பாரத்தை பூபாரத்தை இந்த பெருமாள் போக்கியவர். எத்தனை எத்தனை நவகோடி சேனை துரியோதனுடைய அந்த ஆர்மியில, தர்மபுத்திரர் ஆர்மியில வந்து 11 கோடி சேனை. கோடின்றதுக்கு என்ன கணக்கு, அந்த அந்த யுகத்துல தாவர எத்தனை நமக்கு தெரியல, கோடின்னு நம்ம கோடின்னு நினைச்சுட்டு எத்தனையோ பேர் இருப்பா. ஏன்னு கேட்டா இந்த ராமனுடைய விஷயத்துல
பார்க்கும்போதே ராமாவதாரத்துல வந்து அந்த சேது பந்தனம் பண்ணும்போது சேது பந்தனத்தோட அந்த பாலத்தோட குறுக்களவு இருக்கு இல்லையா, அந்த குறுக்களவு 3.5 கிலோமீட்டரா. நீட் என்னன்னு கேட்டா 35 கிலோமீட்டர் நீட்டுன்னு சொல்றா அந்த மன்னார் வளைகுடா வரைக்கும். அப்பனா எவ்வளவு அகலம்? 3 கிலோமீட்டர்னா அகலத்தை பார்த்துக்கோ நீங்க. நம்மளால ஆத்துக்கு வந்து இப்ப வந்து 30 க்கு 60 1800 சதுர அடி வீடு கட்டுறதுக்கே இதுவா இருக்கு நமக்கு. 30 அடியா குனிஞ்சு நம்மளால பெருக்க முடியல. பெருமாள் இத்தனை சேனை போறதுக்கும் 3 கிலோமீட்டர் அகலம் கட்டிருக்கா பெருமாள் பாத்துங்கோ. அது வந்து 35 கிலோமீட்டர் நீளம். அப்படின்னா எவ்வளவு அகலமான பாலம் கட்டிருக்கா பெருமாள் எப்போ? அந்த ராமாவதாரத்தை திரேதாயுதத்தை நலனை வச்சு கட்டினேன் இல்லையா. அப்போ இந்த அடியாகல பூபாரத்தை அழிக்கிறதுக்கு பெருமாள் வந்து அவ்வளவு பண்றான் அந்த இடத்துல. இவ கிருபதான சுவாமி, இந்த பூபாரம் என்னது? இவன் வந்து இத்தனை கோடி சேனை வச்சிருந்துக்கானா எத்தனை பேர் பெரிய பிளேஸ் வேணும் அந்த இந்த அந்த பாரத யுத்தம் நடந்த இடத்துல. அப்போ ராமாவதாரத்தை எவ்வளவு சேனை போயிருக்கும் அந்த ஸ்ரீலங்காக்கு, ராமனோட எத்தனை குரங்குகள் அவனுக்கு ராம கங்கிறது போயிருக்கும், யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இங்க 9 கோடி சேனையும் பெருமாள் வந்து தன் ஒரு ஜாட்டிய சுத்தி அது உயிரை எடுத்துட்ட. நான் வந்து ஆயுதம் ஏந்தலன்னு சொன்ன பெருமாள் ஒரு ஜாட்டிய சுத்தி மொத்தவரோட சேனையோட உயிரை எடுத்துனோன்ட்டா பெருமாள். வெறும் சடலம் தான் இதுல சண்டை போட்டு தாங்க. நான் கொண்டேன் நான் கொண்டேன் அர்ஜுனன் வந்து அழைக்கிறந்தான். கீதையில சொல்ல நீ என்ன கிழிச்சியா ரொம்ப ஒண்ணு கிழிக்கலனே உன்னோட நான் எல்லாத்தையும் கிழிச்சாச்சுடா அப்படின்னா பெருமாள். அப்படி இந்த பூபாரத்தை அதை மொத்த அறக்கர்களை ஒழியணும்னு சொல்லிட்டு மொத்தத்தை நிர்மூலமா ஆக்கிட்ட பெருமாள் இவா பஞ்சபாண்டவால் மட்டும் இருக்கும்படி செஞ்சார். அப்படிப்பட்ட இந்த பூபார சுமையை குறைப்பவரான இந்த பெருமாள் அதான் தரணிபாரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார் அப்படின்னு சொல்லி கடைசியில அருமறையன் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார். சதுர்வேதம் இதிகாச புராணாதிகள் இது மாதிரி இந்த பாகவதங்கள் இன்னும் 18 புராணங்கள் இருக்கு. அப்புறம் சாஸ்திரங்கள் இருக்கு, 6 விதமான சாஸ்திரங்கள் இருக்கு. அத்தனோட மொத்த சாரத்தையும் ஒரு 700 ஸ்லோகமாக நமக்கு கீதையாக கொடுத்தவர் இந்த பெருமாள். என்ன கொடுத்தார்னா அருமறையன் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார். வேத சாரத்தை கீதையா நமக்கு பெருமாள் கொடு. இதுதான்டா என்ன சொன்ன அதனுடைய அதனுடைய சார சாரம் என்னன்னு கேட்டா பக்தியோகம் பண்ணி நீ என்ன வந்து அடைஞ்சிட முடியாது. ஏ அர்ஜுனா, பீஷ்மாச்சாரெல்லாம் பக்தியோகம் பண்ணான்னா அவால் யோகிதை வேற ஓ யோகிதை வேற. அதனால சரணாகதி ஒண்ணுமே உபாயம் சர்வ தர்மான் பரித்த ஸ்லோகத்தை கடைசியில பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு போனேன். இப்படி கீதையை கொடுத்த பெருமாள் கீதையில வந்து எவ்வளோ, அதாவது கீதை ஒண்ணு தெரிஞ்சுட்டா போறோம் சுவாமி எல்லாம் அதுல சீபாஷம் ரகசத்திரே சாரம் எல்லாம் வந்துடுறது நமக்கு. கீதா பாஷத்துக்கு நம்ம ஆச்சாரியெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா, பெருமாள் கேட்டு தெரிஞ்சுக்க ரொம்ப நல்லது. அதனால இப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான கீதையை பெருமாள் நமக்கு கொடுத்துருக்கார். வேதாந்த வேத வேத சாரத்தையும் வேதாந்த சாரத்தையும் கொடுத்ததான பொங்கியதான கீதை அது. நீங்க என்ன பாருங்கோ இந்த பாஷ்ய கீஷெல்லாம் இந்த வாத வாரவா மட்டும்தான் ரகசத்திரம் தான் சம்பிரதாய கிரந்தம் ஆயிடுது. ஆழ்வாதி சுக்தி தமிழுக்கு மட்டுமே ஆயிடுது. கீதை வந்து இந்த திருக்குறள் பால உலக புதுமறை எல்லா லாங்குவேஜும் கீதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கான். நீங்க என்ன பாருங்க நமக்கு தான் கீத ஸ்லோகம் தெரியலையே தவிர இந்த ராமகிருஷ்ண மட்டும் இது இருக்கு இஸ்கான் இருக்கு அவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட் டாக்டர்ன்றான். கிளீன் ஷேவ் பண்ணி உச்சுக்குடி வச்சிருந்து அந்த காவிட்டை போட்டுன கழுத்துல ஒரு துளசி மாலையை போட்டுனு கோபிச்சந்திரன் கிட்ட இருந்து கேண்டோ கேண்டோவா கீத இங்கிலீஷ சொல்றான் சுவாமி. நம்ம தான் கத்துக்காம போயிட்டோம். நம்மளுடைய பாபம் அது என்னன்னா நமக்கு அது மேல பக்தி இல்லை. நார்த் இந்தியா போனா ஹே ராமா ஹே கிருஷ்ணா ஒவ்வொரு வீட்லயும் ஆவாம ஸ்ரீமந்த் ராமாயணம் படிக்கிறான், பாரதம் படிக்கிறான், இந்த கீதையை வாசிச்சுட்டு இருக்கான். 700 ஸ்லோகம் கண்டஸ்தமா சொல்றான். அர்த்தத்தோட சொல்லலாம் சுகபோனந்தா இந்த வியாக்கியானம் அகபோனந்தா அந்த வியாக்கியானம் சொல்றான். நம்ம பெரியவா எழுதிச்சிருக்கான் நம்ம ஒன்னும் படிக்கல. இது மாதிரி ஏதாவது யூடியூப்ல உபன்யாசம் பண்ணா 1:30 மணிக்கு கேட்கறோம். அப்பயும் அதையும் ஆஃப் பண்ணிட்டு பேசாம டிவி சீரியல் பாக்குறோம். அதுதான் நம்ம லாக்கி. அடியன் தப்பா சொல்ல யாரும் நினைச்சுக்க வேண்டாம். நினைச்சிருந்தாலும் அடியன் எந்த காரம் பண்ண போறது இல்ல. ஏன்னா நம்மளுடைய ஸ்திதி அப்படிதான் இருக்கு. இப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சாமதேசியன் பாதுகாசகசம் ஒண்ணு போன பாதுரத்துல பாத்திரு கைங்கிரம்னு சொன்னமே கைங்கிரம் எப்படி பண்ணணும் தேசிக்கு அந்த பாதுகாசகத்தை காட்டுறாரு. என்னன்னா பாத்யாதேவியை கை சுவாமி தேசியம் பிரார்த்தனை பண்ற ஒரு பிரார்த்தனை நாதபந்திதே இந்த ஸ்லோகம் இருக்கு. என்னன்னு கேட்டா ஏ பாதுகாதேவியே நீ என்ன பண்ற என் கடைசி மூச்சு நிற்கும் போது உபயநாச்சி மோரோட ஸ்ரீ ரங்கப்பெருமாளை ஏழை பண்ணு வந்து எனக்கு நீ சேவை பண்ணி வைக்கணும். அப்போ நீ
பெருமாள் உன்னை பாதுக சாத்துனா என்கிட்ட எழுவர், நீ தான் கூட்டு வர போற பெருமாளை. நீ வீதியில கூட்டுன்னு வரும்போது வீதியில இருக்க புழுதி எல்லாம் உன் பாதுக்கு மேல இருக்கும். அந்த புழுதியை நான் என்ன பண்ணணும்னு நீ கேட்டாக்க, என் கடைசி சுவாச காற்று என் பிராணம் போறதே என் மூச்சு காத்து உன்னுடைய பாதுகை மேல இருக்கக்கூடிய அந்த தூசிய கிளீன் பண்ணணும், அதை நான் சுத்தம் பண்ணி உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு தேசிகன் பிரார்த்திக்கிறார். சுவாமி தேசிகன் அவர் எழுதின கிரந்தம் தான் இந்த தேசிக பிரபந்தம். அப்ப பாருங்கோ, செத்து போகும்போது அந்த க்ஷணத்துல கூட பாதுக கைங்கரியம், எனக்கு சர்வதந்த சுதந்திர பட்டம் வேண்டாம், எனக்கு வந்து இந்த கவிதார்க்கு சிம்மோன்னு பட்டம் எனக்கு தேவையில்லை, ரங்கநாதன் கொடுத்தா பிராட்டி கொடுத்தா அது வேற விஷயம், எனக்கு உன் ரங்கனுடைய பாதுகைக்கு கைங்கரியம் பண்ணுமே, என் மூச்சு நிற்கும் போது கூட இந்த கைங்கரியம் பண்ணுமேன்னு கைங்கரத்தை அப்படி காட்டி கொடுத்துருக்க சுவாமி தேசிகன். நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க, ஏதோ ஒரு 2 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு புஷ்பத்தை வாங்க சமர்ப்பிச்சுட்டு பெருமாள்கிட்ட 200 கொஸ்டின் கொடுத்துட்டு வரோம். அப்பா இது வேணும் எனக்கு, அது வேணும், என் பொண்ணு சரியில்லை, புள்ள சரியில்லை, சாதம் போடணும், என்னை கொண்டு ஹோம்ல விடுறா என்ன காப்பாத்து, இல்ல வந்து என் பேரனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதை காப்பாத்து, இவாளுக்கு உடம்பு சரியில்லை காப்பாத்து, பொண்ணு கல்யாணம் காப்பாத்து, எவ்வளவு கோரிக்கை. நான் அது தப்புன்னு சொல்ல வரல, அடியனும் பிரார்த்தனை பண்றேன். இருந்தாலும் அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பகவத் பக்தியோட இருந்துட்டு நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச கைங்கரியத்தை பெருமாளுக்கு அவன் விக்கிரகத்துக்கு பண்ணினாக்கா பெருமாள் அவனே பிரீத்தி அடைஞ்சு அவன் அனுகிரகம் பண்ண போறான் இல்லைன்னு சொல்லல. பெருமாட்ட பிரார்த்தனை பண்றது இந்த மனித இயல்பு எல்லாருக்குமே, வேற வழி கிடையாது, மனித இயல்பு. ஒரு சின்ன விஷயம் நடக்கணும்னா கூட நானும் எங்க பெருமாள்கிட்ட சொல்லுவேன், பெருமாளே தேர்தான் காப்பாத்தான் சொல்லிட்டு வந்துடுவோம் பெருமாள்கிட்ட. ஏன்னா நம்ம இந்த கர்ம பூமியில நம்ம பிறந்திருக்கோம், வேற விதியினால் படவணக்கம் மென்னடைய வண்ணங்கான்னு சுவாமி அம்மாள் வசதிச்சு. நீ விதியால என்ன பண்ணணும், நம்மளோட கர்மாவை இழுத்து இழுத்து கூட 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 உயர்த்தணும் வந்து இவன் இப்படிதான் இன்னைக்கு இப்படிதான் 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 அப்படின்னா, இப்ப இன்னைக்கு உபன்யாசம் என்ன பண்ண வச்சிருக்க, நாளைக்கு தோட்டு இது ஆயிடுச்சுன்னா அவன் நாளைக்கு உபன்யாசம் இல்லை அவ்வளவுதான், அது ஏன் கர்மா இல்லையா? அதே மாதிரி கைங்கிறத காட்டுறாரு, அதுதான் அப்படிப்பட்ட கைங்கிறது தான் கிருஷ்ணன் சொன்னார். இந்த இடத்துல எல்லாம் சொல்லியிருக்க, அப்பா உன்னால எதுவும் கிழிக்க முடியாது, பக்தி யோகம் ஞான யோகம் கர்மயோகம் பண்ணி என்ன அடைய முடியாது, அதனால சரணாகதி ஒண்டி தாண்டா ஹே ஏ அர்ஜுனா உபாயம் சொல்லி அந்த அற்புதமான பகவத்கீதை இங்க சொன்னார். பகவத்கீதை வாயிலாக சகல வேதாந்தியம் பெருமாள் கொடுத்த தருமன் விடத்தான் தூது போனார் வந்தார் தரணிபரா தின்பாரம் தவிர்த்தார் வந்தார் அருமறையன் பொருள் அனைத்தும் விரித்தார் வந்தார் அஞ்சினி என்னை அடையன்னார் வந்தார். ஏ பயப்படாதராப்பா, என்னை வந்து நீ அடையணும், அதுக்கு சரணாகதி உபாய் வேறு உபாயம் அனுஷ்டிக்க சக்தியற்று இருக்கும் இந்த ஜீவாத்மாவை இந்த சரணாகதி மூலமாக என்னை வந்து அடை என்று பெருமாள் நியமிக்கிறார். அடுத்தது சொன்ன தருமமெல்லாம் தாமாக நிற்பார் வந்த, எது சுவாமி தர்மம், எது பெருமாளை அடைக்கூட உபாயம் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்தானத்திலே அந்த ரூட்ல பெருமாள் வந்து நிற்கிறாராம், என் மூலமாவே நீ என்ன வந்து அடை அப்படின்னு சொல்ற பெருமாள். எந்த தெய்வம் சுவாமி சொல்லணும் சொல்லு, கிருஷ்ணனை தவிர எந்த தெய்வம் சொல்லு, எந்த சம்பிரதாயத்தை திரு தெய்வம் சொல்லு, என்னை வந்து அடை, நான் உனக்கு வைகுண்ட சாயுஜம் கொடுக்குறேன்ட்டு சொல்லும் போ, எந்த தெய்வம் சொல்லும் சுவாமி. கம்சன் பெருமாளை கொல்லணும்னு அத்தனை பிரயத்தனப்பட்டான், பெருமாள் அவனை வந்து கொல்லணும், மாமனை கொல்லணும்னு இல்லை, என் மேல இருக்க விரோதம் மாமாவுக்கு போயிட்டா பொருள் அவனை கொல்லலாம், ஆனா அவன் விரோதிச்சுட்டு இருந்தா பயம் வந்துட்டு அவனுக்கு நடுக்கம் வந்துட்டு, அதனால பெருமாள் அவன் சம்ஹாரம் பண்ணி கிருஷ்ணனுடைய ஜோதிஷா கிருஷ்ணன் திருமணியை போய் அவன் ஹிருதயத்துல போய் திருவடியில போய் விழுந்துட்டான் கம்சன் சொந்த மாமா பெருமாளுக்கு. அப்படி இந்த பெருமாள் அவன் அழுவதற்கு அவனே உபாயமாயிருக்கான் சொன்னா, தர்மமெல்லாம் தாமாகி நிற்பார் வந்தார். என்ன தர்மம்? சந்தியாவதனம் அதுல பெருமாள் இருக்க, ஹோமம் அதுல பெருமாள் இருக்க, உபநயனம் அதுல பெருமாள் இருக்க, திருவாராதனம் அதுல பெருமாள் இருக்க, ஒரு அருள் செயல் அதுல பெருமாள் இருக்க, வேதம் அதுல பெருமாள் இருக்க, இப்ப இந்த உபன்யாசத்தையும் பெருமாள் இருக்க, பெருமாளை பத்தி பேசுறோம். இப்ப அடியேன் பேசுவதும் அவன் கொடுத்த உயிர் மூச்சு ஞானம் அபோக நஞ்சன்னு சொல்லி கீதல பெருமாள் சாய்க்கிறார். என்னன்னா அவனை பற்றி பேச வைப்பதும் அந்த பெருமாள், அவனை பற்றி பேச வைப்பாமல் அவன் நினைவை மறக்க வைப்பதும் அதே பெருமாள். அதான் சொன்னார் தர்மம் வேற, எது தர்மம்னா பெருமாளை பற்றி பேசு. செவிவாய் கண்மூக்கு விடலன் ஐம்புடலம் செந்தி பிவிகா நீர்வின் பூதமைந்தும் அறியாத ஞானமும் வேள்வியும் நல் அறமும் என்பர் ஏனமா நின்றார் கேள்வனா, எவன் ஒருவன் வராக பெருமான் வந்து அவருடைய அனுகிரகத்தாலே பேசுறோம் பழகிறோம் எல்லாம் செய்கிறோம், அவன் தான் ஏனம்னா என்ன, ஏனம்னா பன்றின்னு அர்த்தம், வராகன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றான், அவனே தர்மமா நிற்கிறான் சுவாமினா,
தாமேனும் விரயணத்தும் தவிப்பார். நம்முடைய பாவ புண்ணியங்களை அவர் ஒட்டு ஒன்றுமே அழிக்க வேண்டும். முதலே ஒரு பாசத்துல பார்த்தோம், இந்த பாசுரம் அது முன்னாடி பார்த்தோம் வருவ, அருளாலே விலங்கிரண்டும் அழிப்பார் வந்தார். நம்முடைய புண்ணியத்தையும் பாபத்தையும் பெருமாள் தான், அவன் கொடுதான் சக்தி. மருத்துவனான் இந்த மாமணிவண்ணன் மறு பிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிதன் ஜோலையந்தா என்று பெரியாழ்வா சதுக்கிற பெரியாழ்வா திருமொழியில. அடியன் அவகாசம் எவ்வளவாச்சு அடியன்? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு அடியன். இன்னொரு 10-20 நிமிஷம் இருக்கு அடியன். இந்த பாசத்தை முடிச்சுடு, நான் டைம் இருக்கு, இன்னும் பாசம் சொல்லலாம்னு பார்த்தேன், அவகாசம் நம்பவதி. சரி ஓகே. தர்மவெல்லாம் தாமாக நிற்பார் வந்தா தாமேனம் வினை அனைத்தும் தவிர்ப்பார் வந்தா. அவர் தான் நம்ம வினையை அறுக்கணும், வேற யாரும் மறுக்க முடியாது. முதல்ல சொன்ன சம்சாரம் என்ற காலராத்திரியை இருந்து அதை போக்கி நமக்கு எல்லாம் சிவைகுண்டம் என்ற பகலை கொடுக்கக்கூடியவன் சாக்ஷாத் எம்பெருமான். அவன் ஒருவன் தான் பரன் இந்த லோகத்துக்கு. எல்லா ஜீவாத்மா உள்ளேயும் அவனே அந்தராத்ம பூதனாய் பத்னி விசிஷ்டனான பெருமான் இருக்கான் அப்படின்னு சொன்னார். அவர் நம்மளை காக்கும் பொறுப்பையும் அவனே நம்முடைய கர்மங்கள் அனைத்தையும் ஒழிப்பவராயும் அடியாகளை என்றுமே காத்து ரட்சிக்கும் பொறுப்பையும் தம்முடையதாக்கி கொண்டவன் பேரருளாளன். நம்மெல்லாம் வருந்தாமல் இருக்கிறதுக்கு தான் சொன்ன இந்த சர்வதன்மான் பரிதத்த மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியோ, மொத்த பாவத்தையும் கழிப்பதுதான் இந்த சொன்ன இந்த இடத்துல. தாமேனும் வினயனத்தும் தவிர்ப்பார் பாபேபியோன்னு சப்தத்துக்கு இது தாமேனும் வினயனத்தும் தவிர்ப்பார் வந்தா சொல்லி பரம் எரதனி புலம்பேல் என்றார் வந்த. உன்னை காக்கும் பரமானது என்னுடைய இருக்குடா, அதனாலே அர்ஜுனா வருந்தாதே. மாசுசகான பதத்துக்கான அர்த்தத்தோட அந்த பதத்துக்குண்டான வரிய சொன்னார். பரம் எரதினி புலம்பேல் என்றார் வந்தார். யார் சொன்னார்னு கேட்டார் சுவாமி தேசிகன். பார்த்தனுக்கு தேர் ஊர்ந்தார் வந்தாருதானே. பார்த்தனுக்கு தேர் கொண்டவன் முதல்ல தருவன் வீட்டு தூது போயிட்டு வந்து பெருமாளை ஒரு டிரைவர் ஆக்கிட்டார் கடைசியில பரதன். இவா தருமன் என்ன சுவாமி டிரைவர், கிருஷ்ணன் டிரைவர் ஆகிட்டா சுவாமி. அட என்னடா அவன் டிரைவர், ஏற்கனவே இவன் வந்து இவன் புள்ள எடப்பய புள்ள, இப்ப டிரைவிங் வேலை வேற பண்றான், இவனடா தெய்வம் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான ஒரு தான அற்புதமான ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். இப்படி பெருமாள் வந்துட்டு அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாகி நின்றான் என்று செலுத்தியவன் யாரும் கேட்டா சாட்சாத் இந்த பேரருளாளன் தான் கிருஷ்ணாவதாரத்திலே அந்த கைங்கரியத்தை பண்ணவன் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்கிற. டிரைவர் வேலைன்றது கிருஷ்ணன் தேர் ஓட்டுறது சுலபம் நினைக்கிறீங்களா நீங்களா? என்ன சுவாமி இந்த குதிரையோட தாண்டிய புஷ்டன் டைன் டைன்டைன் போன லிப்ட்லாம் போனாமோ ரைட்ல போனா போகும் அப்படி இல்லை. பெருமாள் தன்னை எவ்வளோ தாழ்த்தி நான் தெரியுமா, மேலே இருக்கக்கூட பானம் போடக்கூடிய அர்ஜுனன் வந்து லெஃப்ட்ல போகணும்னு சொன்னான்னா அவனுடைய அம்பால வந்து பெருமாளுக்கு வலது பக்கம் அப்படி தட்டுவானா டக் டக்குன்னு இங்கே தட்டுவானே பெருமாள் லெஃப்ட் போகணும்னு. இதெல்லாம் வந்து யுத்த தர்மம். இது ரைட்ல போனா இடது பக்கம் அந்த தட்டுவான் பேசக்கூட மாட்டானா, அவன் அந்த கண் அங்கேதான் அந்த யார் அம்பு போறான்னு பார்த்துட்டு இருப்பா. எவன் ஒருத்தனை இவனை படைச்சானோ அவனுக்கு சப்தம் மூலமா சங்கீதம் தெரிவிக்கிறான் சார் இந்த அர்ஜுனன் யுத்தத்துல வந்து. அது யுத்த தர்மம், பெருமாள் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த வேலையை பண்ண. எந்த குதிரையை பெருமாள் செலுத்துறாரோ அந்த குதிரைக்கு பெருமாளே குளிப்பாட்டுவார். பெருமாள் குளிப்பாட்டி அதுக்கு சாணி பெருக்கி தன் கையால தடவி விட்டு எப்படி கிருஷ்ணாவதாரத்தை இவர் ஆயர்பாடியில இருக்கும்போது ஒவ்வொரு பசுக்களையும் பெருமாள் குளிப்பாட்டி சாணி பெருக்கி கோமூத்திரத்தை குளிச்சுட்டு எழுந்தானோ அதே கிருஷ்ணன் பெரியவனாய் குதிரைக்கு அந்த கைங்கரியத்தை பண்ண. எந்த தெய்வம் பண்ணு சொல்லு, யோசிச்சு பாருங்க கிருஷ்ணாவதாரத்தை இல்லையா. அப்படி இவனுக்கு வந்து தேர் ஓட்டினான். ஏன்னா அப்பதான் அந்த யுத்தத்துல வந்து பெருமாள் தேர் ஓட்ட பெருமாள் சொல்றது அந்த குதிரை கேட்கும். பெருமாள் ஏற்கனவே சொல்லாட்டையா பெருமாள் தன்னுடைய சக்தியால குதிரையை கேட்க வச்சிருவ. இருந்தாலும் நமக்கு அந்த தர்மத்தை காட்டுறான், ஒரு பாகன் என்ன வேலை பண்ணணும் அப்படி என்பதை பெருமாள் அந்த யுத்தத்தை பண்ணி காட்டினர். அப்படிப்பட்ட ரொம்ப உயர்ந்ததான பெருமாளாகப்பட்டவர் அவனுக்கு வந்து அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினார். என்ன சொன்னார், பரம் ஜனதனி புலம்பெயர் என்றார் வந்தார், பார்த்தனுக்கு தேர் ஊர்ந்தார் வந்தாருதாமே, அவர்தான் சாட்சாத் இந்த வரதம் சொல்லிட்டு இந்த ரெண்டு பாசுரங்களாலே சுவாமி தேசிகன் வந்து கடைசியில அந்த சரணாகதி மந்திரமான சரமஸ்லோகத்துடைய அர்த்தத்தை தமிழ்படுத்தி வச்சிருக்கார். இந்த சரமஸ்லோக அதிகாரம் சொல்றது ஸ்ரீமத் ரகசியத்ரே சாரத். இதே சுவாமி தேசிகன் கிட்டத்தட்ட A4 ஷீட்ல வந்து 75 பேர்
மணிப்பிரபாள வாக்கியம் சம்ஸ்கிருதத்தை வச்சு பொழந்து கட்டிருப்பேன். அதை நம்ம ஆச்சாரியாள்கிட்ட உட்காந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியான அர்த்தம் இருக்கு. அதை நம்ம ஆச்சாரியாள்கிட்ட உட்காந்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால இந்த விஷயத்தை இந்த இடத்த தெரிவிச்சிருக்கார். இதே விஷயத்தையும் ஸ்ரீமத் ரகசியத்திரிய சாரத்தை தமிழ் பாசுரம் மூலம் அதிகார சங்கத்தை தெரிவிச்சிருக்கார். அந்த கிரந்தத்தை சவிக்கும் போது அப்ப விஸ்தாரமா பார்க்கலாம். அதனால இந்த உபன்யாசம் முடிய வருகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.